உங்களுடைய ஜாதகத்தை. புதன் நேசமாக இருக்கிறார். இந்த புதன் நேசமா இருந்தா என்ன பொருள்? இந்த புதன் நேசத்தன்மை இருக்கும்போது ஒருவர் பிறந்து விட்டால், புதன்கிழமையில பிறந்தால், இந்த காலகட்டங்கள்ல இந்த புதன்கிழமையில பிறந்தவங்களும் ஜாதகத்துல புதன் நேசமா இருக்கக்கூடியவர்களும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த புதன் நேசமா இருந்தா புத்தி அறிவு கல்வி ஞானம் எல்லாத்துக்குமே இந்த புதனுடைய சக்தி கம்மியா இருந்தா அது வேலை செய்யாது. புதன் உச்சமா இருக்கிறவங்க ஒரு கணக்கு பாத்தியார், ஒரு சயின்ஸ், ஒரு சயின்டிபிக்கா ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். அப்ப அப்பேற்பட்ட சக்தி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா புதனுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த புதன் ஜாதகத்துல ஒருத்தருக்கு நேசமாக இருந்தால் இதற்கு ஒரு எளிய பரிகாரம், காலையில எந்திரிச்சு பூஜை ரூம்ல ஒரு விளக்கேத்தி வச்சு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 108 முறை புதன் நேசமாக இருப்பவர்களும் புதன்கிழமையில் பிறந்தவர்களும் இந்த மந்திரத்தை செய்து வந்தால், இதை உச்சாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அது மெருகேற 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 உங்க ஜாதகத்துல புதன் நீச நிலையிலிருந்து அந்த தன்மையை மாறி உங்களுக்கும் நல்ல ஞானம், நல்ல கல்வி, நல்ல அறிவு, நல்ல புத்தி இதெல்லாம் அதிகபட்சமாக உருவாகி நீங்களே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய சக்தி பிறகு. இந்த ஓம் நமோ நாராயணாங்கிறத நீங்க சொல்லிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா புதன் என்பது பெருமாள், பெருமாளுடையது ஓம் நமோ நாராயணா. அப்போ இந்த நமோ நாராயணாங்கிற ஒரு ஒரே ஒரு சொல்லு மந்திர சொல் எல்லா கோயிலும் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி? அந்த சக்தியாகப்பட்டது உங்களுக்கு அது வேலை செய்யுது. அதனால வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது பெருமாள் கோயிலுக்கு நீங்க போய் துளசி மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழ பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி 108 முறை சாமி கிட்ட சொல்லிட்டு வந்து நீங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல புதன் நீச நிலையெல்லாம் மாறி உங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போகும். இதை கண்டிப்பா ஒரு முறை நீங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய மாற்றங்கள் அதிகபட்சமா அடுத்தடுத்து அடுத்தடுத்து பெரிய லெவல்ல போயிட்டே இருக்கும். இது ஜாதகத்துல புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம், புதன் சூட்சமம். இப்படிப்பட்ட காலங்களில் அந்த புதனுக்கு நீங்க மந்திரத்தை உச்சாரம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த காலகட்டங்கள் இன்னைக்கு நீங்க வந்து மந்திரத்தை ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுடைய உடம்புல சக்தியில ஏத்தி வச்சிருக்கும் போது அந்த திசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு புதனால் எந்த ஒரு தொந்தரவு இல்லாம உங்க வாழ்க்கையில இது உறுதுணையா இருக்கும். நமோ நாராயண மந்திரம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. இதை நீங்க செய்துட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும்.